ஹே கைஸ், இப்போ இந்த ட்ராமாவுடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தோம்னா, ஹீரோயின் இல்லாத சமயம் அவனுடைய ரூமில் இருக்கக்கூடிய வால்ட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவன் உள்ளே வச்சிருக்கக்கூடிய ஜுவல்லரி பீசஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறான். ஸோ அது எல்லாமே பார்த்த உடனே அவன் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது, டிசப்பாயின்டாகவும் இருக்கு. அவன் மனசுக்குள்ள என்ன நினச்சிக்கிறான்னா, நான் உனக்கு ஏற்கனவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன் நீ எனக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஆனால் நீ இந்த திங்ஸ் எதையும் தொடாமல் இருக்கிறதுனால உன்னால் என்னுடைய ரிவெஞ்சை வந்துட்டு எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ என் மேலே எப்போ நீ ரிவெஞ்ச் எடுப்ப, எப்படி எடுக்க போகிற அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் பார்த்தோம்னா, அடுத்த சீன் அவனை பார்க்கறதுக்காக வரா. அந்த சமயத்தில் அவன் கிட்ட அந்த வால்ட்டுடைய கீயை கொடுக்குறான். ஸோ இவனும் வந்துட்டு, நீ எதுக்காக இந்த கீ எனக்கு கொடுக்குற, நான் தான் உன்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவளும், இல்லை இல்லை, இந்த கீ வந்து நீ எனக்கு தெரியாமல் கொடுத்துட்டேன் நினைக்கிறேன், வீட்டை பற்றின கீஸாலாம் தானே நீ என்கிட்ட கொடுத்துருந்த, அதில் வால்ட்டோட கீ ஒன்று தவறி போய் என்கிட்ட வந்துருச்சுன்னு சொல்கிறான். அவன், இல்லை அது உன்கிட்ட தான் கொடுத்தேன் அப்படிங்கவும், அவளும் நீ என்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தானே கொடுத்துருக்க, ஸோ நான் கண்டிப்பாக அதை ஏற்றுக்க மாட்டேன், நீ என்னை வந்துட்டு ஏதாவது நான் அவனை சீட் பண்ணி ஏமாத்திட்டு போயிடணுங்கிற ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் உனக்கு என்ன இருக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிறது கிளம்பி போயிட, நம்ம ஹீரோவும் நீ எப்படி ரிவெஞ்ச் எடுக்க போறேங்கிறத ஒரு ஒரு நாளும் நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமா அவனோட ரிவெஞ்ச முடிக்கிறதுக்காகத்தான் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி திரும்ப மனசுல யோசிக்கிறான். அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு தூங்கிட்டாளா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக ஆஃபீஸ் ரூம்ல இருந்து வரான். பார்த்தா அவள் தூங்கிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறமா அவளை போய் கவனிக்கிறப்பதான் அவனுக்கு தெரியுது அவளுக்கு கொஞ்சம் ஃபீவர் அதிகமா இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்னதான் இருந்தாலும் சரி, ஃபீவர் வந்தப்ப என்னையும் சரி என் குழந்தையும் சரி நல்லா கவனிச்சுக்கிட்டாலே, ஸோ அவளுடைய ஃபீவரையும் நம்ம தானே பார்த்துக்கணும், அவளை டேக் கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு டவல் பாத் கொடுக்கறது, அப்புறம் அவளுக்கு மெடிசன்ஸ் கொடுக்கறதுன்னு சொல்லி பக்கத்துல இருந்து பாத்துக்கிறான். நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த அரை தூக்கத்திலே வந்துட்டு அவனை இழுத்து வச்சு ஹக் பண்ணிக்க, அவனும் சரி அவ உடம்பு சரியில்லாம இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி அவளை கன்சோல் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே அவனும் தூங்கி போயிடுறான். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் கண் விழிக்கும் போது வேற ஒரு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவா ஹக் பண்ணிட்டு படுத்திருக்க, அவளும் எந்திரிச்ச உடனே நான் தூங்கிட்டு இருக்கும் போது என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்க பாக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா சாத்து சாத்து சாத்தி எடுக்க, நம்ம ஹீரோவும் எல்லாம் மறந்து போச்சா, நீ உடம்பு சரியில்லாம இருந்த, சோ அந்த சமயத்துல நீ தான் என்ன வெளியில வந்துட்டு விட மாட்டேன்னு சொல்லி இழுத்து ஹக் பண்ணிக்கிட்ட, அதனாலதான் இப்படி இருந்துச்சு அப்படிங்கவும், நான் போய் ஒன்னும் ஹக் பண்ணுவேணா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அடிக்க ஆரம்பிக்க, என்ன நம்மள நாங்க பாரு தெர்மோமீட்டர் இருக்கு, உனக்கு டவல் பாத் கொடுத்ததுனால டவல் வாட்டர்னு எல்லாமே இருந்துட்டு இருக்கு பாரு அப்படிங்கவும், அதுக்கப்புறம் தான் அவளும் நம்புறதுக்காக ஆரம்பிக்கிறா. என்னதான் இருந்தாலும் சரி, என்னோட ட்ரெஸ் நீ சேஞ்ச் பண்ணிருக்க கூடாது, அது நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டே தானே அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் உங்ககிட்ட பாக்குறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, பாக்குற மாதிரி எனக்கு என்னமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் உனக்கு பிளாங்கெட்டால கவர் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளேயே தான் ட்ரெஸ்ஸை மாத்தி விட்டேன், நான் ஒன்னத்தையும் பாக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோயினோ இதுக்காகவும் கோவப்பட்டு அவனை திரும்ப அடிக்க ஆரம்பிக்க, அவனும் அங்கிருந்து எந்திரிச்சு ஓட்ட எடுத்துறான். சொல்றதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அவன் மேல கோவமா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன், லஞ்சும் சாப்பிட மாட்டேன், நடம் பண்ணிக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே தோட்டத்தில் தண்ணி பச்சிட்டு இருக்கா. ஸோ அந்த சமயத்தில் ஹீரோவை பயங்கரமா வந்துட்டு அவள் கல்வி கழுவி ஊத்திக்கிட்டே வந்து செடிக்கு தண்ணி அடிச்சிட்டு இருக்க சமயத்தில் தான் அங்கே நம்ம ஹீரோ வரான். ஸோ திடீர்னு அவன் குரல் கேட்ட உடனே ஷாக் ஆகிட்டு அவளும் திரும்புறான். அப்போ அந்த தண்ணியெல்லாம் அவன் மேலே பட ஆரம்பிச்சிடுது. அந்த ஷாக்லேயே வந்துட்டு அவன் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணியெல்லாம் ஊத்திக்கிட்டே மாட்டு கேட்க, நம்ம ஹீரோவும் முதல்ல அதை கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கிட்ட பேசு அப்படிங்கிறான். அது ஹீரோயின் அதுக்கப்புறம் தான் இன்னும் அவன் மேல தண்ணி ஊத்திட்டு இருக்கோங்கிறத ரியலைஸ் பண்ணிக்கிட்டு பயங்கர சிரிப்போட அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து ஓட்டோ எடுத்துறா சாரி கேட்டுட்டு. நம்ம ஹீரோவும் ரூமுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரான். அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் நம்ம ஹீரோயின் அப்படியே தாட் பூட்னு உள்ளே நுழையிறா. அவன் அரைக்குறையாக நிற்கிறத பார்த்துட்டு அவளுக்கும் பயங்கர ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோவும் அப்படியே ஷாக் ஆகி போயிட்டு ஃப்ரீஸ்மான மூமெண்ட்ல நின்றுக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோயின் பேனு கத்திக்கிட்டு அப்படியே வெளியில் ஓடி போயிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளும் மண்டையை மட்டும் வெளியில் நின்றுட்டு, நீ ட்ரெஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவன் கிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பேசணும் அப்படிங்கிறா. என்ன பேசணும் அப்படிங்கவும் அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நான் கொஞ்ச நேரம் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு வரட்டுமா, என் ஃப்ரெண்டை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோவும், நீ இந்த வீட்டில் ஒரு அடிமை கிடையாது, உனக்கு எல்லா சுதந்திரமே இருக்குது, நீ எப்போ வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரியும், இதுக்காக நீ பெர்மிஷன்லாம் கேட்க வேண்டாம், ஆனால் போகிறதுக்கு முன்னாடி யார்கிட்டயாவது எங்கே போகிறேங்கிறத மட்டும் சொல்லிட்டு போனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிற இல்லையா, ஸோ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட இன்வைட் பண்ணு, நீ எவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கன்றத பார்க்கட்டும், அதுலேயும் உனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் எவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கேன் என்ன ஏதுங்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அதெல்லாம் என்னோட சந்தோஷத்துக்கு வந்துட்டு வழி கிடையாது, என்னோட சந்தோஷத்துக்கான வழி நான் விரும்புகிறவங்களோட நான் ஒரே வீட்டில் சேர்ந்து வாழணுங்கிறது தான், அதுக்கு தான் எனக்கு கொடுப்படை இல்லாமல் போயிடுச்சு, இந்த பதக்கொலிக்குள்ளே வந்து விழுந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு போக, நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூச்சுட்டு இருக்கான். அவனோட ஸ்டெப் மதரும் அவங்க சொல்கிற பேச்சு கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு வேல்யூபிள்ஸ் எதுவுமே அந்த வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வரல, பணம் நகன் எதையுமே கொடுக்க மாட்டேங்கிறாளே, அவளுக்கு எப்போ தான் வந்துட்டு இதெல்லாம் புரிய வருமோ, சீக்கிரமாக பண்ணுன்னு சொன்னால் அடங்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்லாம் வீட்டில் முணங்கிக்கிட்டே இருந்துட்டு, கொஞ்ச நேரம் வெளியில் போயிட்டு வரலாம், இப்போ தான் நம்ம வந்து ரிச்சான ஒரு மருமக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பென்சிவான ஹோட்டலுக்கு வராங்க. ஸோ அந்த சமயத்தில் கரெக்டாக அந்த வில்லி ஃபேஸும் அங்கே வரா. வந்த உடனே உன்ன மாதிரி ஆள்லாம் இங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் நாங்கள்லாம் இங்கே வெளியில் வந்துட்டுருக்கோம், ஆனால் நீயும் இப்போ எங்கள் ரேஞ்சுக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க,
ரெண்டு பேருக்கும் அப்படியே வாக்குவாதம் வர்றதுக்காக ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ராஷியாக பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே எண்ணம் தான் இருக்குது, ஹீரோட சொத்து தான் குறி அப்படிங்கிற மாதிரிலாம் மாற்றி மாற்றி பேசிட்டு சண்டை பிடிச்சிட்டு இருக்க, அப்புறம் அந்த வில்லி ஃபேஸும் நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக இங்கே வீட்டுக்கு கிளம்பி வரா. அப்போ அங்கே வேலைக்கார அம்மா கிட்ட நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப மோசமானவ அப்படின்னு சொல்ல அவங்க அதை ஏற்றுக்கிறதுக்காக மறுக்கிறாங்க. ஹீரோயினை வந்துட்டு நான் கண் கூட பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கவும், அங்கே ஹீரோயினும் ஸ்டெப் மதரும் பேசினா அதே ரெக்கார்டிங்காக அவ கிட்ட போட்டு காட்டுறா. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்களும் பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயினை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், இந்த ரெக்கார்டிங்கில் அதுவும் ப்ரூவ் ஆயிடுச்சு. அதாவது அவங்க ஸ்டெப் மதர் எவ்வளோ அவளை பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்காக பார்த்தாலுமே அவள் கொஞ்சம் கூட வந்துட்டு இடம் கொடுக்காம அப்படியே ஸ்ட்ராங்காக தான் நின்றுட்டு இருக்கா. அவள் ரொம்ப ஈவிலானவ கிடையாது, அவளோட ஸ்டெப் மதருக்கும் அவளுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருந்துட்டுருக்கு. அவங்க மேலே இருக்கக்கூடிய பாசத்தினால தான் அவள் இவ்வளோ தூரம் அமைதியாகவும் இருந்துட்டுருக்கா, அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் காது கொடுத்தும் கேட்டுட்டு இருக்கா. ஸோ ஹீரோவோட சாய்ஸ் எப்போவுமே தப்பாக இருக்காது, அதனால் நீ தான் வந்துட்டு அவளை பற்றி தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, உன்னுடைய மனசை மாற்றிக்கோ அப்படிங்கிற மாதிரி வில்லி ஃபேஸ் கிட்ட சொல்லிட அவளுக்கு கோவம் வந்துடுது. இந்த பக்கம் ஷியாவோட ஆட்கள் அவங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க, அதாவது ஹீரோயினுடைய ஸ்டெப் மதர் வந்து இப்போ திரும்ப கேம்பிளிங் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஷியா கிட்ட மாட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க புதுசாக வேற ஒரு கிளப்புக்கு போயிருக்கிறதாகவும், அந்த கிளப் இப்போ ரீசெண்டாக ஷியா வந்துட்டு விலைக்கு வாங்கிட்டதாகவும், இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான் அங்கே வந்து ரெண்டு மூணு நாளாக கேம்பிளிங்காக வந்து வந்து பணத்தை இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல ஷியாவுக்கு ஒரே கொண்டாட்டமாக போயிடுது. என்னை ஏமாத்தலான்னு பார்த்தா இல்லையா, இப்போ அவள் திரும்ப என் வழியிலே வந்து நீ விடறா, விளையாட்டும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயின் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போனா இல்லையா, அப்போ அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோவில் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு காரணம் கண்டிப்பாக காதலாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அதை மறுக்கிறா, வீட்டுக்கும் வந்துடுறா. அடுத்த சீன் பார்த்தோன்னா நம்ம ஹீரோ அவளை தோட்டத்து ஏரியாவில் அப்ரோச் பண்ணுறான். அப்போ அவளும் நீ எதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு கேட்குறா. இந்த கேள்விக்காகத்தான் நான் இத்தனை நாளாக காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஹீரோவும், நான் என்னைக்கு உன்னை பார்த்தனோ அன்னைக்கே வந்துட்டு காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன், என்ன அறியாமல் மொதல் தடவையாக உன்னை பார்த்த உடனே காதல் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிடுச்சு, அதுக்கப்புறம் நீ என் பொண்ணோட பழகிறத பார்த்து எனக்கு காதல் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு லவ் கன்ஃபஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயினும் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி வெக்கத்தோட கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. பார்த்தா ஹீரோவுடைய குட்டி பொண்ணு வந்து அவளை தூக்கத்துலேருந்து எழுப்புறா. இதெல்லாம் வெறும் கனவு தானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கனவில் கூட இப்போல்லாம் என்னை சுற்றி வந்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ அவளுடைய மனசில் என்னென்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை காதலிச்சிக்கிறதுனால தான் கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு அவள் ஃப்ரெண்டு வந்துட்டு சொன்ன இது வந்து காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வந்து அவன் மேலே ஒரு நல்ல ஃபீலிங்ஸும் வர ஆரம்பிக்க, அவளுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ ஹீரோட குட்டி பொண்ணு அப்போ தான் அங்கே வர அவளை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறா, ஆக்சுவலாக தூங்கிட்டு இருந்தேன்னா உங்கள் அப்பா என் கனவில் வந்தார் அப்படின்னு சொல்ல, குட்டி பொண்ணும் எங்கள் அப்பா என் கனவில் வந்ததே கிடையாது, உன் கனவில் மட்டும் எதுக்கு வராங்க, இந்த விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேன் அப்பா கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் விடு விடு இதெல்லாம் உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, நீ அப்புறம் தெரிஞ்சுப்ப அப்படிங்கிற மாதிரி வெக்கத்தோடு சொல்லிட்டு இருக்க. அந்த குட்டி பொண்ணும் சரி எனக்கு கதைப்படி நான் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கதை படிச்சுக்கிட்டு தூங்கியும் போயிடுறாங்க. நம்ம ஹீரோவனோட குட்டி பொண்ணை காணுமேன்னு சொல்லிட்டு தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். அங்கே தான் நம்ம ஹீரோயினோட தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுறான், இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய பாண்டிங்கை பார்த்து. அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு நல்லா கவர்லாம் பண்ணி விட்டுட்டு அந்த குழந்தைக்கு தலையில் லைட்டாக ஒரு கிஸ் எல்லாம் கொடுத்துட்டு குட் நைட் சொல்கிறான். கூடவே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவளோட தள்ளமுடியெல்லாம் கோதி கொடுத்துட்டு நல்லா தூங்க, எந்த ஒரு கனவு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னா அவன் கண் அங்கேருந்து கிளம்பினதுக்கப்புறம் தான் கண்ணை விழிச்சு பார்க்குறா. அவன் நடிச்சுட்டு தான் இருந்திருக்கா. நம்ம ஹீரோ இவ்வளோ வந்துட்டு கேர் பண்ணிக்கிறான்னா கண்டிப்பாக என் ஃப்ரெண்டு சொன்னது உண்மை தான், அவன் என்னை லவ் பண்ணுறான் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு வந்துட்டு அப்படியே தூங்குறதுக்கும் ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அப்புறம் டியான் அப்புறம் அந்த குழந்தைன்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ நம்ம ஹீரோவை வீக்கெண்ட் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்குன்னு இழுத்துட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் எந்த ஒரு ரைடுமே ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் எப்படியோ அவனை கன்வின்ஸ் பண்ணி எல்லா ரைட்லையும் ஏறவும் வச்சிடறா. ஸோ கண்ணா அப்படின்னா அவங்க எல்லாரும் ஃபன் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் நிறைய ரைட்ஸ் ஒத்துக்கவே ஒத்துக்காது, ஆனால் அவள் இங்கே ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய இதில் ஏறிடுறா. ஸோ தலை சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்ல ஆரம்பிக்க ரெண்டு பேரும் தனியாக போய் உட்காடுறாங்க. அந்த குட்டி பொண்ணும் நம்ம ஹீரோயினுக்காக தண்ணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுது. ஸோ அப்போ அவங்க பேச ஆரம்பிக்க நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அம்யூஸ்மெண்ட் பார்க்னாலே அவனுக்கு பிடிக்காம போயிடுச்சு, ஏன்னா இங்கே நிறைய நினைவுகள் அவனுக்கு இருந்துட்டு இருக்கணும். அந்த குழந்தையோட அம்மா அதாவது இவனோட இறந்து போன ஒய்ஃப்க்கு வந்துட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால அடிக்கடி இங்கே வந்து போகும், இங்கே வரப்பெல்லாம் எந்த ரயிலில் நாங்கள் என்ன பண்ணோங்கிற அந்த நினைவுகள்லாம் எனக்கு வந்துகிட்டே இருக்கிறதுனால அவங்க இறந்து போனதுக்கப்புறமா நான் இங்கே இந்த பக்கமே வந்தது கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோயினுக்கு விளக்கம் கொடுத்துட்ருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாத்தையுமே கேட்டு கேட்டு எப்படி வந்துட்டு ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துட்டுருக்கா, நல்ல ஒரு லிசனராக மட்டும் இருந்துட்டுருக்கா. அப்புறம் அந்த குழந்தையும் அங்கே வந்துட்டு திரும்ப மூணு பேரும் சேர்ந்து ஃபன் பண்ணிவிட்டு நைட்டு டின்னர் வெளியிலே சாப்பிட்லாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. வில்லி ஃபேஸும் நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக வர அப்போ வேலைக்காரமாகவும் நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அந்த குழந்தைன்னு சொல்லி எல்லாரும் அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போயிருக்கிறதா சொல்ல, அது வில்லி ஃபேஸும் சரி பரவாயில்ல அவன் இங்கே தானே டின்னர் சாப்பிட வருவான் அவனுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அந்த வேலைக்காரமாகவும் இல்லை இல்லை ஹீரோ கிட்டேருந்து இப்போ தான் கால் வந்துச்சு, அவங்க மூணு பேரும் டின்னரும் வெளியில் சாப்பிட போகிறாங்களா, நைட்டு வீட்டுக்கு வருவாங்களா இல்லையானே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட வில்லி ஃபேஸோ கடுப்போட அங்கேருந்து கிளம்பி போகிறா. நம்ம ஹீரோ பார்த்தோன்னா அவனுடைய ஹோட்டலில் தான் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிருக்கான். ஸோ அங்கே சவுன் வர சவுனை கூப்பிட்டு நம்ம ஹீரோவும் இன்வைட் பண்ணி உட்கார வைக்கிறான். நம்ம எல்லோரும் ஒன்றா பேசி
பேசிட்டே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனும் வந்துட்டு நான் ஒர்க் டைத்துல இருக்கேன் அப்படின்ன உடனே இவனோட பாசை நான் தானே உட்காருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்கார வைக்க, குழந்தையும் அப்புறம் சவுனும் சேர்ந்து நம்ம ஹீரோயினை பயங்கரமா டீஸ் பண்றதுக்காகவும் வாடுறதுக்காகவும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேர பாக்கிட்டு நம்ம ஹீரோயின் அதனால அவங்க ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்க, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் மூணு வரும்போது சவுனும் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரா. ஸோ அவனோட லைஃப் எப்படி இருக்கு, ஹாப்பியா இருக்கேன்னு இதெல்லாம் கேட்க நம்ம ஹீரோனு நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆக்சுவலா நினைச்ச மாதிரி அவன் மோசமாலாம் கிடையாது, அவன் நல்லா தான் இருந்துட்டு இருக்கான், என்னை நல்லா பாத்துக்கிறான், தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நேத்து தான் என்ன கூப்பிட்டு ஒரு மீட்டிங்ல வந்து கேட்கவும் செஞ்சான், அதாவது நான் படிக்கிறதுக்கு விருப்பப்பட்டா, என்னை எதனாலும் படிக்க வைக்கிறதா சொன்னா அப்படிங்கவும். சவுனும் நல்ல விஷயம் தானே, சீக்கிரமா அதை அக்செப்ட் பண்ணிக்கோ, உனக்கு தான் ஸ்டடீஸ்லாம் ரொம்ப பிடிக்குமே அப்படிங்கவும். இல்ல நான் அவனுக்கு வந்துட்டு திரும்ப திரும்ப கடன் படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால நான் இதை ஏத்துக்கலாமா வேணாமாங்கிற ஒரு யோசனை தான் இருக்கு அப்படின்ன உடனே, நீ எதுக்காக அப்படி யோசிக்கிற, நீ இப்ப அவனோட ஒய்ஃப், சோ லீகலா அவனுக்கு மனைவிங்கிறவ, அதனால உனக்கு வந்துட்டு அதை எடுத்துக்கிறதுல உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோனும் சரி நான் யோசிச்சு பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சவுன் கிட்ட சொல்லிட, சவுனும் சரி பரவாயில்ல நீயும் வந்துட்டு உன் மனசுல இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு அந்த ரிவெஞ்ச் இதெல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு அவன் எப்படிப்பட்டவங்கிறத பார்க்க ஆரம்பிச்சு அவனோட நிலைமை உனக்கு புரியும் அப்படிங்கிறா. இதோட இந்த பாட்டு முடியும்.